வணக்கம். நீங்கள் பார்த்தது அலசன் டெக்னாலஜி. ஸோ இனி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு வீடியோ நம்ம நிறைய ஹெச்டி மூவிஸு ஹெச்டி மூவியெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க, எல்லாம் ஹெச்டி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ப்ளூரே பிரிண்ட்டுக்கும் ஸோ நம்ம எடுத்த வீடியோக்கும் அந்த ஹெச்டி வீடியோஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி இப்போ ஸோ ஆக்சுவலாக ஒரு கிராப் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துக்கிறேன் ப்ரீமியர் ப்ரோவில். ஸோ கொடுத்துட்டு நான் கிராப் அப்படின்னு சொல்லி கிராப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு கம்பேரிசனாக ஒரு வீடியோ ஒன்று இப்போ பாருங்கள். இது எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வீடியோஸ் இது கிளிக் பண்ணுறேன். எங்கிட்ட இருக்கிற வீடியோஸில் ஒரு இந்த வீடியோவும் ஒன்று என் மொபைல் ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து டவுன்லோட் பண்ண வீடியோ, இன்னொன்று வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்டேஜை நான் ட்ராக் பண்ணி டைம் லைனில் போட்டுட்டேன், அதாவது நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ நம்ம கிட்டே இருக்கிற வீடியோ எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற வீடியோ எதாக இருந்தாலும் சரி, ஸோ ட்ராக் பண்ணி நான் டைம் லைனில் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் பாருங்களேன். ஸோ இந்த ஃபுட்டேஜ் டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா ஒரு பிளாக் கலர் இருக்குது, கீழே பிளாக் கலர் இருக்குது, சென்ட்ரா வீடியோ இருக்குது. ஸோ இதில் இந்த வீடியோ இதில் எப்படி பிளாக் கலரில் லைன் இருக்குது, ஸோ இதுக்கு பேர் தான் ஹெச்டின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஹெச்டின்னு இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தென் இந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, டைரக்டாக வீடியோவாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இந்த ஃபார்மெட்டு அதாவது இந்த வீடியோவோட இதுக்கு எப்படி எஃபெக்ட் கொண்டு வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மாற்ற போகிறோம், அதாவது அந்த பாக்ஸை புதுசாக பாக்ஸை கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா வரும். ஸோ இங்கே போய் சர்ச் பாக்ஸில் CROP ஒன்றும் இல்லை, அதை கிராப் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல, கிராப்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸோ இதில் தேடுங்க. இதில் எஃபெக்ட்ஸை பற்றி தெரியல நமக்கு. ஸோ அதனால் ஏன்னா நான் இது பண்ணி எடுத்துக்கிறேன், சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் CROP கிராப் கொடுத்துட்டு. ஸோ அதை ட்ராக் பண்ணி அந்த வீடியோ மேலே போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த எஃபெக்ட் வந்து இதில் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அப்ளை ஆன டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, நம்ம தான் போய் மாற்றணும் எஃபெக்ட்ஸை. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ்க்கு போய்ட்டு இந்த ஃபுட்டேஜ் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் எல்லா செட்டிங்ஸும் வரும். ஸோ இதில் கீழே போனீங்க அப்படின்னா கிராப்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் அப்ளை ஆகிருக்குது. ஸோ இதுக்கு தான் எஃபெக்ட்டு. ஸோ அது அப்ளை ஆகிருக்கிறது தெரியும். ஸோ இதில் போய்ட்டு டாப்பு பாட்டம் மட்டும் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்லாம் எதுவும் இது பண்ண போகிறது கிடையாது. டாப்பில் வச்சுட்டு நான் ஒரு டென் கொடுக்குறேன். ஓகே, தென் பாட்டமில் போய்ட்டு டாப்பு தென் பாட்டம் இதுதான் நம்ம ஒரு இது. ஸோ பாட்டமில் போய்ட்டு இதுவும் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ ஒரு ஃபார்மெட்டுக்கு மாறி இருக்கும். ஸோ தென் இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமா, அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வச்சுட்டு நான் ஒரு 12 அதே மாதிரி இங்கே கீழே வச்சு இது ஒரு 12. ஸோ இப்போ கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நார்மலாக அந்த ஹெச்டி சீக்வன்ஸும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சேம் எஃபெக்ட் நான் கொண்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இந்த வீடியோ ப்ளே பண்ணினாலும் ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணினாலும் ரெண்டும் ஒரே ஃப்ரேம் ரேட்டு, அதாவது அந்த கிராப்பிங் எஃபெக்ட் அதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது சேம் இது வந்து நான் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண முடியுமா, ஃபோட்டோஸ்க்கு அப்லோட் பண்ண முடியாதா அப்படின்னா ஃபோட்டோஸ்க்கும் தாராளமாக பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எஃபெக்ட் கீழே போனீங்க, அந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி இது ஆக்சுவலாக ஃபோட்டோ தான். ஸோ இதை ட்ராக் பண்ணி நான் டைம் ப்ரொஜெக்ட் பண்ணலில் போட்டுக்கிட்டேன். ஸோ ப்ராஜெக்ட்லேருந்து டைம் லைனில் போட்டுக்கிட்டேன். ஸோ அதை பின்னாடி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த கிராப் எஃபெக்ட் வந்து சேம் எஃபெக்ட் வந்து இதில் வரணும் அப்படின்னா நீங்கள் போகிறீங்க கிராப்பு இந்த எஃபெக்ட் ஒரு கிளிக் பண்ணுறீங்க, எடிட்டில் போகிறீங்க காப்பி, இப்போ இந்த இமேஜ் ஸோ ஒரு கிளிக் பண்ணிட்டுறீங்க, எடிட்டில் போய்ட்டு பேஸ்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா போதும், சேம் எஃபெக்ட் அப்படியே அப்படியே இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சீக்வன்சஸ் அதாவது ஒரே மாதிரி ஃப்ரேம் சைஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.